வணக்கம் மாணவர்களே இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் இயர் யூனிட் 5 எனர்ஜி சோர்சஸ் அண்ட் ஸ்டோரேஜ் டிவைசஸ் அப்படிங்கிற யூனிட்ல இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா சோலார் எனர்ஜி அப்படிங்கிற டாபிக் இன்னைக்கு பார்க்க போறோம் சோ அதுக்கு முன்னாடி இந்த சேனல் கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங் அப்படிங்கிற நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை பிரஸ் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கறது பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் சேனல்ல போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்லாம் எவரி டைம் ரிசீவ் ஆகும் So what is mean by solar energy? Solar energy அப்படினா என்ன? So energy recovered from direct sunlight into electrical energy. So நம்ம sunlightல இருந்து டைரக்டா photon lightல இருந்து டைரக்டா நம்ம வந்து electrical energy வந்து கிடைச்சிச்சு அப்படினா conversionல நாம அத தான் என்ன சொல்றோம்னா solar energy அப்படினு சொல்றோம். இதுக்கு யூஸ் பண்ற devices வந்து என்ன சொல்றோம் அப்படினா it is small devices so sunlight converted into electrical energy. So இதுல ரெண்டு மெத்தட்ஸ்ல நாம வந்து solar energy conversion வந்து யூஸ் பண்றோம். ஒன்னு வந்து photo conversion So photo conversion, another one என்ன சொல்றோம்னா thermal conversion. So photo conversion அப்படினா என்ன சொல்றோம்னா photon light converted into நமக்கு வந்து electrical energy கிடைக்கும். So thermal conversion அப்படினா என்ன சொல்றோம்னா photon light converted into நமக்கு heat energy conversion நடக்கும். So இது ரெண்டு மெத்தட நம்ம பண்றோம். So இந்த ரெண்டு மெத்தட one by one டிஸ்கஸ் பண்ணலாம். So first one thermal conversion. So methods of thermal conversion என்ன அப்படினா solar heat collectors, then solar water heater அப்படிங்கிற ரெண்டு அப்ளிகேஷன்ஸ் நம்ம வந்து டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்றோம். சோ one by one பார்க்கலாம். Solar heat collectors and another one solar water heater. So solar heat collectors அப்படிங்கிறது என்ன அப்படினா இது வந்து நேச்சுரல் மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம். என்ன மாதிரி அப்படினா கிளாஸ் அண்ட் பிரிக்ஸ் அண்ட் ஸ்டோன் டைப் மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்றோம். இது வந்து நம்ம வீட்ல யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா டே டைத்துல வந்து என்ன பண்ணும் அப்படினா இது ஹீட் எனர்ஜி வந்து அப்சார்ப் பண்ணி வச்சுக்கும். சோ நைட் டைத்துல என்ன பண்ணும் அப்படினா நமக்கு வந்து ஹீட் எனர்ஜி ரிலீஸ் பண்ணும். சோ அப்ப என்ன ஆகுது அப்படினா சோ நம்ம கோல்டான பிளேஸ்ல வந்து ஹவுசஸ் இருக்கும்போது டே டைத்துல சன்லைட் இருந்தது அப்படினா அப்ப வந்து ஹீட் அப்சார்ப் பண்ணி வச்சுக்கும். நைட் டைத்துல ரிலீஸ் பண்ணும்போது நமக்கு வார்ம் கண்டிஷன்ஸ்ல எப்பவுமே வந்து இருக்கும். சோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படினா இட் இஸ் கால்ட் solar heat collectors அப்படினு சொல்றோம். சோ another one என்ன பண்றோம் அப்படினா another one solar water heater. சோ இப்ப ஆல்மோஸ்ட் பார்த்தா அப்படினா எல்லார் வீட்லயுமே நம்ம வந்து solar water heater அப்படிங்கறது நம்ம இப்ப எல்லார் வீட்லயுமே நம்ம பிளேஸ் பண்ணிருப்போம். சோ இது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது அத பத்தி நெக்ஸ்ட் பார்க்கலாம். சோ இதுதான் வந்து solar water heater. The solar water heater system பார்த்தா அப்படினா சோ இது வந்து ஒரு இன்சுலேட்டட் பாக்ஸ். சோ இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படினா solar insulated box குள்ள நமக்கு வந்து சோ காப்பர் காயில் வந்து ப்ளேஸ் பண்ணிருக்கு. சோ இதுல வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படினா ஸ்டோரேஜ் டேங்க் சோ ஹாட் வாட்டர் ஸ்டோரேஜ் டேங்க் கோல்ட் வாட்டர் என்ன பண்றோம் அப்படினா நம்ம கோல்ட் வாட்டர் நம்ம பாஸ் பண்றோம் ஃபர்ஸ்ட். சோ அப்ப கோல்ட் வாட்டர் நம்ம வந்து கலெக்டர் மூலமா நம்ம வந்து வாட்டர் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். சோ இந்த வாட்டர் வந்து நம்ம வந்து பம்ப் பண்ணும்போது சோ இது வந்து என்னன்னா காப்பர் காயில் வழியா பாஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா டைரக்டா சன்லைட் வந்து இது காப்பர் காயில் சோ இன்சுலேட்டட் பாக்ஸ் இது வந்து நம்ம பிளாக் கலர்ல இன்சைட்ல நம்ம பெயிண்ட் பண்ணிருப்போம். சோ அப்ப என்ன ஆகும்னா ஹீட் இது மேல சன்லைட் விழும்போது என்ன ஆகும்னா இது ஹீட் அப்சார்ப் பண்ணி வச்சுக்கும். சோ ஹீட் அப்சார்ப் பண்ணி வாட்டர் வந்து ஹாட் கண்டிஷன்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணும். சோ கன்வெர்ட் பண்ண பின்னாடி இந்த வாட்டர் என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் ஹாட் வாட்டர் ஃப்ளோ இன்டு தி ஸ்டோரேஜ் டேங்க் வந்து ஸ்டோர் ஆகும். சோ இந்த மாதிரி என்ன பண்றோம் அப்படினா நமக்கு தேவையானப்போ கோல்ட் வாட்டர் நம்ம வந்து பாஸ் பண்றோம். சோ அது வந்து காப்பர் காயில் வழியா நம்ம பிளாக் இன்சுலேட்டட் பாக்ஸ் வழியா ஃப்ளோ ஆகும்போது நமக்கு என்ன அப்படினா சோலார் ஹீட் கலெக்டர்ஸ் மூலமா நமக்கு என்ன ஆகும் அப்படினா சோலார் சன்லைட்ல இருந்து நமக்கு ஹீட் எனர்ஜி கன்வெர்ட் ஆகி சோ நமக்கு வாட்டர்ல ஹீட் எனர்ஜி அப்சார்ப் ஆன பின்னாடி சோ கோல்ட் வாட்டர் கன்வெர்ட் இன்டு ஹாட் வாட்டர் நமக்கு அவுட்புட்டா நமக்கு கிடைக்கும். சோ இதுதான் நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படினா சோலார் வாட்டர் ஹீட்டர் அப்படின்னு சொல்றோம். சோ ஆல்மோஸ்ட் எல்லார் வீட்லயும் நம்ம இத யூஸ் பண்ணிட்டு இருப்போம் சோலார் வாட்டர் ஹீட்டர். Next one என்ன அப்படினா method 2 photo conversion method. So what is meant by photo conversion அப்படினா photo conversion அப்படிங்கிறது so light energy directly converted into electrical energy by the photoelectric effect மூலமா நமக்கு என்ன ஆகும்னா sunlight வந்து டைரக்டா converted into electrical energy நம்ம கன்வர்ஷன் பண்ணுவோம். சோ இதுதான் என்ன சொல்றோம்னா photo conversion அப்படினு சொல்றோம். சோ அப்ப இதுதான் நம்ம என்ன சொல்றோம் solar energy electrical energy அப்படினு சொல்லுவோம். சோ இது வந்து எப்படி நடக்குது அப்படினா இது வந்து solar cells அல்லது solar panel மூலமா இது வந்து நடக்குது. சோ அப்ப solar energy வந்து எப்படி கன்வர்ஷன் ஆகுது அப்படினா சோ சோலார் பேனல்ல வந்து சன்லைட் டைரக்டா விழும்போது என்ன ஆகும் அப்படினா சோ அப்ப டைரக்டா சன்லைட் விழும்போது சன்லைட் கன்வெர்ட்டட் இன்டு அப்ப வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து எஜெக்ஷன் நடக்கும். சோ அப்ப டைரக்டா சன்லைட் கன்வெர்ட்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படிங்கிறது கன்வெர்ட் ஆகும். இதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படினா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. சோ அப்ப இந்த டைரக்டா சன்லைட் ஹவ் டு கன்வெர்ட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இது என்ன மெக்கானிசத்துல நடக்குது சோ இதனோட மெக்கானிசம் அண்ட் யூசஸ் என்ன அப்படிங்கறத நெக்ஸ்ட் ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். சோ போட்டோ கன்வர்ஷன் by solar cell. What is mean by solar cell? Solar cell அப்படினா என்ன அப்படினா so convert the solar energy டைரக்ட் அதாவது sunlight வந்து டைரக்ட் கன்வெர்ட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ற செல் தான் நம்ம என்ன சொல்றோம்னா it is called solar cells அப்படினு சொல்லுவோம் ஆர் வந்து photo galvanic cell அப்படிங்கற ஒரு alternate name சொல்லுவோம் photo conversion photo galvanic cell அப்படினு சொல்லுவோம் சோ இதனோட basic principles என்ன அப்படினா சோ இது வந்து எப்படி work பண்ணுது அப்படினு சொன்னா solar rays வந்து எப்படின்னா डायरेक्टली நம்மளோட solar panel மேல விழும் சோ அந்த solar panel அப்படிங்கிறது என்ன அப்படினா it is a semiconductor device solar panel அப்படிங்கிறது இதுதான் solar panel சோ இந்த solar panel என்ன அப்படினா நமக்கு வந்து solar panel அப்படிங்கிறது semiconductor device சோ இதுல வந்து potential difference வந்து ரெண்டு லேயர் இடையில இருக்கும் சோ இந்த லேயர்ல மேல பார்த்தா அப்படினா சோ மேல இருக்கிற லேயர் p டைப் semiconductors கீழ இருக்குறது பார்த்தா அப்படினா n டைப் semiconductors சோ அப்ப மேல இருக்கிற லேயர்ஸ் என்ன சொல்லுவோம் அப்படினா negative electrode act பண்ணனும் கீழ இருக்குறது வந்து positive electrode நமக்கு act பண்ணும் சோ அப்ப இந்த potential difference ல என்ன ஆகும்னா flow of electrons வந்து create ஆகிறதுனால நமக்கு electricity அப்படிங்கிறது produce ஆகும் சோ இதல வந்து இதனோட construction method என்ன அப்படினா இந்த solar cell அப்படிங்கிறது consist of p-type semiconductors and n-type semiconductors அப்படிங்கற ரெண்டு conductors இருக்கு சோ p-type semiconductors அப்படிங்கிறது மேல டாப்ல இருக்கிற panel தான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா p-type semiconductors சோ இதல வந்து என்ன ஆகும்னா negative அதாவது electrons வந்து இதல emit ஆகும் சோ கீழ வந்து இருக்குறது என்ன சொல்றோம்னா கீழ இருக்குறது வந்து சோ n-type semiconductors அப்படினு சொல்லுவோம் சோ அப்ப p-type semiconductors அப்படினா என்ன n-type semicconductorsனா என்ன அப்படிங்கிறது first நம்ம சொல்லணும் சோ அத பத்தி நெக்ஸ்ட் பார்க்கலாம் So the semiconductors are made up of silicon panel. So in the silicon koda enna dope pandra appadina rendu type of impurities nam dope pandrom. So p type semiconductors appdin paatha appadina idu koda boron silicon node koda enna pandra appadina so idu koda vandu nam boron abdingiradha nam vandu enna pandra appadina phosphorus வந்து நம்ம டோப்பிங் பண்ணோம் அப்படினா நமக்கு கிடைக்கிறது p type semiconductors சோ இந்த p type semiconductorsல பாத்து அப்படினா நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து அதிகமா இருக்கும் சோ அப்ப இந்த எலக்ட்ரான் நாம என்ன சொல்லுவோம் அப்படினா it is a negative holes அப்படினு சொல்லுவோம் negative holes இது வந்து எலக்ட்ரான் ரிச் அதிகமா இருக்கும் சோ இதனோட அப்ப இது வந்து நார்மலா வந்து நாம என்ன சொல்றோம் அப்படினா silicon அப்படிங்கிறது வந்து it is a non conductors இது கூட நம்ம வந்து impurities வந்து doping பண்ணும்போது phosphorus doping பண்ணோம் அப்படினா நமக்கு கிடைக்கிறது p type semiconductors இந்த p type semiconductorsல என்ன கிரியேட் ஆகுது அப்படினா நெகட்டிவ் ஹோல்ஸ் கிரியேட் ஆகும் சோ இதே மாதிரி என்ன பண்றோம் அப்படினா அடுத்து வந்து silicon கூட நாம என்ன பண்றோம்னா boron அப்படிங்கிறது சோ நம்ம வந்து டோப்பிங் பண்ணும்போது வந்து நமக்கு கிடைக்கிறது n டைப் செமிகண்டக்டர்ஸ் அப்ப போரான் டோப்பிங் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினா பாசிட்டிவ் ஹோல் இது வந்து எலக்ட்ரான் டிஃப்யூஷன் சென்டர் இங்க பாசிட்டிவ் ஹோல்ஸ் கிரியேட் ஆகும் சோ அப்ப இது மாதிரி n நம்பர் ஆஃப் ஒரு சிலிகான் பேனல் எடுத்துக்கிட்டோம் அப்படினா n நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ஹோல்ஸ் and n நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ஹோல்ஸ் கிரியேட் ஆகறத நாம என்ன சொல்றோம் அப்படினா இது p டைப் செமிகண்டக்டர்ஸ் இது வந்து n டைப் செமிகண்டக்டர்ஸ் அப்படினு சொல்றோம் சோ இந்த p டைப் and n டைப் செமிகண்டக்டர்ஸ் தான் நாம எங்க பிளேஸ் பண்றோம் அப்படினா சோலார் பேனல்ல நாம பிளேஸ் பண்றோம் So, p-type semiconductors அப்படிங்கிறது சோ இங்க பார்த்தா அப்படினா p-type semiconductors வந்து டாப் பேனல் ஆகும் சோ n-type semiconductors வந்து பாட்டம்லயும் நாம வந்து பிளேஸ் பண்றோம் சோ அப்ப n-type p-type semiconductors வந்து negative electrons electron rich அதிகமா இருக்கும் n type semiconductorsல வந்து positive holes p type semiconductors வந்து negative holes கிரியேட் ஆகும் சோ ரெண்டையும் வந்து க்ளோஸ் சர்க்யூட்ல கனெக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து அப்ப நம்ம gap between the positive அதாவது n type semiconductors p type semiconductors இடையில இருக்கிற gap வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் சோ அப்ப வந்து நமக்கு வந்து ஃபோட்டான் லைட் sunlight இது மேல விழும்போது சோ அப்ப என்ன ஆகுதுன்னா இது மேல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து heat energy absorb ஆகறனால அப்ப என்ன ஆகும்னா சோ ஆக்டிவேட் ஆகும்போது என்ன ஆகும்னா அப்ப எலக்ட்ரான்ஸ் வந்து further eject ஆகும் சோ அப்ப இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து to flow between the p type semiconductor and n type semiconductor conduction band cross பண்ணும்போது என்ன ஆகும் அப்படினா சோ அப்ப நமக்கு கண்டினியூஸான ஒரு எலக்ட்ரிசிட்டி நமக்கு சர்க்யூட்ல கிரியேட் ஆகும் சோ அப்ப p type and n type semiconductors வந்து ரெண்டுமே வந்து எக்ஸ்டர்னல் சர்க்யூட்ல நாம கனெக்ட் பண்ணிருப்போம் சோ அப்ப இந்த எக்ஸ்டர்னல் சர்க்யூட்ல கனெக்ட் ஆகும்போது எலக்ட்ரான் flow வந்து அப்ப என்ன ஆகும்னா n layer to அதாவது n layer that means n type semiconductors layerல இருந்து p type semiconductor layers வந்து அப்ப கரண்ட் வந்து ஜெனரேட் ஆயிட்டே இருக்கும் சோ அப்ப என்ன ஆகும்னா கரண்ட் flow நமக்கு கண்டினியூஸா கிடைக்கும் சோ இது மூலமா என்ன ஆகுது அப்படினா சோ அப்ப photon light converted into electrical energy நமக்கு கன்வர்ஷன்ல நமக்கு அப்ப கிடைக்குது சோ அப்ப through the solar energy அதாவது that means solar photon light converted into electrical energy நமக்கு through the solar cells அப்படிங்கற டிவைஸ் மூலமா நமக்கு கன்வர்ஷன் நடக்குது இதுதான் வந்து mechanism of solar photo conversion of solar energy that means photon light converted into electrical energy then what are the advantages of solar energy அப்படினு சொன்னா it is a renewable energy sources So solar light அப்படிங்கிறது sunlight அப்படிங்கிறது நமக்கு எப்பவுமே வந்து so கிடைச்சிட்டே இருக்கும் so அப்ப இது வந்து ஒரு renewable energy sources so forest and hills regions ல வந்து நம்ம இத வந்து ஈஸியா வந்து இந்த solar energy panels நம்ம கனெக்ட் பண்ணிட்ட அப்படினா ஈஸியா வந்து electrical energy generate பண்ண முடியும் reduce electricity bills இத நம்ம வீட்ல fix பண்ணிட்ட அப்படினா நமக்கு electricity bills வந்து ரொம்ப reduce ஆகும் so maintenance cost is very low so the maintenance cost ரொம்ப கம்மி lifetime is very long and non-polluting and eco-friendly so இது வந்து environmental related எந்த ஒரு problem create பண்றதுல so non-polluting and eco-friendly so நீ used to all type of vehicles ல யூஸ் பண்ண முடியும் remote and isolated areas ல இத நம்ம யூஸ் பண்ணலாம் so நம்ம electrical line கொண்டு போக முடியாத isolated places and forest hills regions ல நாம இந்த solar panel அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்ண முடியும் இது வந்து இதனோட biggest advantages So what are the disadvantages of solar energy? So the initial cost of purchasing and the solar system is fairly high. So this is the initial cost of investment too high. So this is weather dependent. So ரொம்ப sunlight நோட intensity அதிகமா இருந்ததப்பனா electrical energy வந்து அதிகம் produce ஆகும் in case வந்து நமக்கு winter season அப்படினு பார்த்தா பாக்கும்போது என்ன ஆகும்னா நமக்கு அப்ப electrical energy production அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கும் so the weather dependent then solar energy storage is expensive இந்த energy store பண்றது அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு so uses a lot of space so இது வந்து space வந்து அதிகமா யூஸ் வந்து ஆக்குபை பண்ணும் சோ மேக்ஸிமம் இத எங்க ஃபிக்ஸ் பண்ற அப்படினா நம்ம வீட்னோட டாப்ல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்ட அப்படினா சோ அந்த ஸ்பேஸ் வந்து நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டா இருக்கும் பட் யூசஸ் வந்து யூஸ் வந்து லாட் ஆஃப் ஸ்பேஸ் வந்து இது ஆக்குபை பண்ணுது அப்படிங்கிறது இதனோட ஒரு டிஸ்அட்வான்டேजेस So next one, we will use applications. So applications we use solar battery water pumps use so the lightning purpose use so the space station use the satellite and spacecraft use then used in solar cells used in drive vehicles use the batteries solar energy storage Batteries use पन्टरों, नाम use पन्टर calculator, electronic watches and radio, TV, so इधरला नाम solar energy नाम use पन्टरों, इधर वंदे non-polluting, eco-friendly अपडिंगर नाल नमक इधर advantages कोड़ा So, if you subscribe to the Chemistry Trending channel, subscribe to the bell icon, press all the channel, new videos notification every time receive. Then, if you join the Telegram group, Chemistry Engineering Chemistry Telegram group and the Chemistry Trending Telegram group. So, channel all videos link in the Telegram group every time share. So, thank you for watching. So, your friends and classmates in the Chemistry Trending channel. Link share. Thank you for watching.